என்ன சாப்பாடுனா புதினா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்படியே ஃப்ளாக் மாதிரி இருக்கு. இங்கிட்ட இட்லி சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் வடை. திருச்சி ஏர்போர்ட் கப்பல் ஓட்டுறாங்க. ஒரு மைசூர் பாக்க வாங்கணும். சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. ஒரு வழியா நாங்க சாப்பிட்டு இங்க வந்து உட்காந்துட்டோம் சார்ஜர் பாயிண்ட் பக்கத்துலயே. ஹே காய்ஸ், இப்போ வந்து டைம் 2:43 ஆகுது. லஞ்சுக்கு சும்மா கேஎஃப்சியில் ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். அம்மா வந்து அங்கே வந்து படுத்துட்டாங்க. நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் என்ன போர் அடிக்கும்ல. அதனால வந்து சனக் மூவின்னு ஒரு மூவி இருக்குது, வித்யுத் ஜாமாலோடது, அது பார்க்க போகிறேன் நான். அம்மா இங்கே டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு 3 மணி நேரம் ஓடிடும்ல, ஓடிட்டு அப்புறம் ஏர்போர்ட்டை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் பாப்பாவை பார்க்க போகிறேன். பாய். இங்கே தெரியுதா சோஃபா கம்பெட், அந்த இடத்துல தான் அம்மா படுத்துட்டாங்க. பக்கத்துலேயே சார்ஜர் போயிட்டுருக்கு, அதனால் பக்கத்துலேயே மாற்றி மாற்றி மொபைல் சார்ஜ் போட்டு கூட பார்த்துட்ருக்கோம். அப்படியே போகுது, பார்ப்போம். ஒரு குட்டி மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது ரெண்டு சைடும். அது நல்லாயிருக்கு பார்க்கவே. அதுக்கு போவோம். என்ன சிலி, என்ன சிலி, அந்த பஜாருக்குள்ளே போவோம். ஏ பஜார் வந்துருச்சு, பஜார் வந்துருச்சு. காம ஆயுர்வேதி இருக்கு, ஹிகின்போ, ஸ்போர்ட்டிஸ், இ வேக்சஸ் சர்வீஸ், பெனரோ. இது என்ன ப்ரொனன்சேஷன் தெரியல, நான் தப்பாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன். பேர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், கலர்ஸ் இருக்கு, ட்வின் பேர்ட்ஸ். இந்த ஒரு குட்டி பஜார். இந்த இருக்கு பாருங்க, எப்போ பார்த்தாலும் பார்க்க சன்லா செட். இந்த சைட் ராம்ராஜ் இருக்கு, இது வந்து நமஸ்தே சென்னைன்னு ஒரு ஷாப். அந்த ஷாப்ல இருந்து சும்மா எல்லா ஐட்டமும் இருக்கு, சிலை இருக்கு, காசு, பொம்மை, ஷால்ஸ், ஸ்டால்ஸ், இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், அனைத்து வகைகளும் இருக்கிறது. இங்கே ஒரு சிலை, நல்லா சிலை வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். இது வந்து கிறிஸ்பி ஹிரம்மா டோனட் ஷாப். ஆனால் நிறையா சென்னை ஏர்போர்ட்லேருந்து குட்டி குட்டியாக ஷாப்ஸ் நிறைய ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை முழுசாக எடுக்காமல். இது ட்ரெஸ் எல்லாம் தொங்க தஞ்சாறு ட்ரெஸ். இது பேபி ஃபீடிங் ரூம், பேபி ஜோன், உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஹாப்பி பேபி ஜோன், ஹிமாலயா காரங்களோட வந்து. அடுத்து ஒரு ஃபுட் கோர்ட்,
கடைசிலையும் அந்த சைடு கடைசிலையும் கொடுப்பாங்க. மழை பெஞ்சு மேலேருந்து தண்ணி விழுந்து மழை பெஞ்சு ஓட்டை ஓட்டையாக கிடக்கு கீழே தண்ணியாக. பானிபூரி இட்லி சாம்பாரா பார்லாம் இருக்கு. டைம்ஸ் பாரு குட் டைம்ஸ் பார் கவிச்சிக்கு. இங்கேயும் ஒரு வாவ் மோமோஸ் இருக்கு, அந்த சைடு ஒரு வாவ் மோமோஸ் இருக்கு. நான் வாவ் மோமோஸ் எங்கள் ஆஃபீஸ் கீழே இருக்கும் வந்து விட்டோம். நம்ம ஃப்ளைட் நிற்கிது, அங்கே நிற்கிது. அங்கே நடக்கும்போது டெல்லி ஃப்ளைட் இந்த 6E2752 அதுதான் எங்களுடைய. அது ரெண்டா இருக்கு, பக்கத்துலேயே தான் இருக்கு. நம்ம அங்கேருந்து இங்கே வரணும். இப்போ எல்லா ஏர்போர்ட்லேயும் ஃபேமிலி சர்வீஸ். இங்கே வந்து வேற என்னமோ இருக்கு, என்னது டியாரா டால் ஜோன். இங்கே வந்து இந்த ஷாப் ஃபேமிலிஸ் இல்லாமல் நல்லா இருக்கு. இந்த பாலி பாண்டா எட்டி பார்க்குது, ஒருத்தர் உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பாலும் இருக்கு மேலே. இங்கே என்ன ஹேண்ட்பேக் ஷோ, இந்த ஹேண்ட்பேக் வருது. எங்காச்சும் கையாத்துக்கு போக ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வேணும்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம் போல. மறந்துட்டோம்னா இந்த டிஷர்ட்ஸ் இங்கே குட்டி சரோஜி நகர் இருக்குமே. இ ஃபேஷன்ஸ் இந்த ஒரு குட்டி சரோஜி நகர், ரொம்ப மினி மைக்ரோ மினி சரோஜி நகர், அனைத்தும் உள்ளது. இதுவும் ஆர்ட்லைன் ஜுவல்லரி, இதுவும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ். இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு, மித்தாய் கிராஃப்ட் தான், சாக்லேட்ஸ். இது வந்து யூனிக் மொபைல்ஸ், மொபைல் கேசன்ஸ், மொபைல்ஸ். கடைசியாக வந்தீங்கன்னா சப்பு, அங்கிட்டு வாவ் மோமோஸ், அந்த லாஸ்ட்டு பீட்ஸா ஹேட், இங்கிட்ட கேஎஃப்சி, அனைத்தும் உள்ளது. எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஓரளவு கவர் பண்ணாச்சு. இதுதான் பேபி கேர், ரெண்டு சைடு வாஷ்ரூம் இருக்குது, ஜென்ட்ஸ்லேருந்து சின்ன பேபி கேர் வச்சுருக்காங்க. ஓரளவு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சென்னை ஏர்போர்ட்லேயும் பெங்களூர் ஏர்போர்ட்டில் கவர் பண்ண மாதிரியே. இங்கே தான் அம்மா இருந்தாங்க, வந்துட்டு நம்ம வந்துடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம கிளம்பி போர்டிங்க்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல மேலேருந்து ஏர்போர்ட்லேருந்து மேலே எங்கேருந்து அடையுது பாருங்கள். இவ்வளோ ஓட்டையோ ஓட்டைக்குள்ளேருந்து வடைஞ்சி இன்னைக்கு டப்பு வேறு வச்சுருக்காங்க, இருந்தாலும் ஃபுல்லாக தண்ணி வடைஞ்சி ஈரமாயிடுச்சு. ரெஸ்ட் எடுக்கிறாங்க அம்மா உதயம். இந்த சிக்னாஸ்பாங்கிறோடது தான் இந்த இது எல்லாமே, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. எங்கே மூஞ்சியே காணும், ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இன்னும் ஏ இறங்கி போவோம். இதுதான் என்னோட டிக்கெட். இப்போ நான்